ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். பொன்னாங்கண்ணி கீரையில் இருக்கிற அந்த நுனி பகுதி இந்த மாதிரி கிள்ளி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இருக்கிற பூவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச அந்த பொன்னாங்கண்ணி கீரையை வந்து ஒரு 2-3 டைம் வந்து நல்லா தண்ணி விட்டு அலசி எடுத்து வச்சுக்கலாம். கீரையை நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறமா ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பொரிஞ்சதுமே சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து காரத்துக்கேற்ப வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச கீரையை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கீரையை வந்து நல்லா அந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கீரை வந்து சீக்கிரமாகவே நல்லா சுருண்டு வதங்கிடும். இப்போ கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு தட்டு வச்சு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வந்து கீரை நல்லா வதங்குற வரைக்கும் மூடி வச்சிடலாம். இப்போது 10 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கீரை வந்து இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டுருக்கும். அதனால் நிறைய தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இப்போது ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். கூடவே வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டையுமே வந்து கீரையோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம தட்டி வச்சு மூடி வச்சுட்டு பார்த்தோன்னா இந்த மாதிரி தக்காளி வந்து நல்லா வதங்கியிருக்கும். அந்த கரண்டிலையும் நல்லா வந்து மேஷ் பண்ணி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போது உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் துருவலை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காய் வந்து கீரையோடு நல்லா பரவலாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரே 1 மினிட் வந்து நம்ம தட்டு வச்சு மூடி எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி நல்லா அந்த தேங்காய் வந்து கீரையோடு நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஹெல்த்தியான கீரை பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொன்னாங்கண்ணி கீரை கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.